விடிய காலம் வரங்கோ இப்பதான் வந்து சூரியன் வந்து அந்த பனையலுக்களால வந்து வந்துருக்குது. கடற்கரைன்னு பார்த்தா என்ன நல்ல வழியா இருக்கு, நாங்கள் இப்ப கடற்கரை தான் போறோம். அதில் போகிறது கிடையில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மேலே வந்து வந்துடும். நான் நேரம் வந்து 6:30 ஆகுது. பாக்கள் வந்து தொழிலுக்கு கடலுக்கு போயிட்டு வந்து கொண்டு இருக்கணும். இனி வந்து நாங்கள் இனித்தான் நாங்கள் வந்து போகிறோம். கடலில் வந்து கிணவேர் வந்து நிற்கிறதையும் நாங்கள் இப்போ பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கு என்னோடய நண்பரோடு தான் நான் இன்றைக்கு போகிறோம். நாங்கள் என்ன விலைக்கு வச்சாமல் போகிறோம் இன்றைக்கு? வணக்கம். என்னென்னு சொன்னால் இன்றைக்கி நிறைய நாளாக எங்களோட நண்பன் எங்களோட ஊரில் வந்து எங்களோட கடன் தொழில் வளங்களை பற்றி நிறைய வீடியோ எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லி நிறைய நாள் ஆசைப்பட்டவர். இன்றைக்கு தான் அதுக்கேற்ற நாள் அமைஞ்சுது. அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பொற்பதி, இது நம்ம ஊர் பேர் பொற்பதி. பொற்பதியில் இருக்கிறோம். இங்கே வந்து அநேகம் வந்து கடற்தொழில் தான், கடல் தொழிலை தான் நம்பி எல்லாருமே இருக்கிறாங்க. அடுத்தது வந்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மண்வளம், ரெண்டு தான் இங்கே முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அதில் இன்றைக்கு நாங்கள் கடலுக்கு ஆண்டி நேராக எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பாங்க, தொழிலுக்கு போயிட்டு வந்து கரை வேலை அதில் பார்த்துருப்பாங்க. இன்றைக்கு நேரடியாகவே கடலுக்குள்ளே போகிறோம். எனது நண்பனை கூட்டிகிட்டு இன்றைக்கு திருக்க வேலை, அதாவது திருக்க வேலை படுத்துருக்காங்க. அந்த திருக்க வேலையை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னா எனவும் தான் வருது, நேரடியாக போய் எப்படி திருக்க வேலை பார்க்குறது, எப்படி அதுன்ற, அதாவது வந்து கடத்தொழிலில் பங்கம் என்றால் என்னென்று சொல்லி இன்றைக்கு நேரடியாகவே பார்க்க போகிறீங்க. இப்போ என் அண்ணா வந்து சூட விலைக்கு போயிட்டாங்க, வந்து சூட விலை தொழிலை முடிச்சுட்டு ரெண்டாவது தொழிலாக திருக்க விலை பார்க்க போகிறோம். வாங்க நேரடியாக தொழிலுன்றது எப்படி எப்படியான கஷ்டம் என்று சொல்கிற விஷயத்தை நாங்கள் இன்றைக்கு நேரடியாக போய் அவன் பேர் தான் வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ கடற்கரைக்கிட்ட வந்தாச்சு. இப்போ அண்ணாக்கள் வந்து இன்னும் கடலால் வந்து வரையில்லை, வந்த உடனே நாங்கள் வந்து போகிறோம். இது ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் இந்த வீடியோ. மறக்காமல் எல்லாருமே வந்து இந்த ஃபுல்லாக வந்து வீடியோ பாருங்கோ. நாங்கள் இப்போ கடலுக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒவ்வொரு போட்டு மடத்தடுத்த போட்டு கடலுக்கு போயிருக்கு, சூடாதில் போட்டு தொழிலுக்கு. இப்போ அந்த தொழிலாளர் முடிச்சு வர்ற நேரத்தையும் வர்ற தொழிலாளிகள் எப்படி உண்டைய நாள் உழைப்பு என்றதையும் நாங்கள் வீடியோவில் இன்றைக்கு ஃபுல்லாக பார்ப்போம். இன்றைக்கு வந்து நிறைய பட்டு இருக்குமோ? இன்றைக்கு இப்போ சூடையல் பட்டை தான் இப்போ அநேகம் குறைவாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் சில போட்டுகளுக்கு இருக்கலாம், இங்கிலீஷு இருக்கா விடலாம், அதுக்கு ஒரு வேர்ட்ஸ் இருந்தாரு. ஆள் இங்கிலீஷ் எல்லாம் நல்லா கதைத்தார், நல்ல ஒரு அறிவிப்பாளர், நல்ல ஒரு பாடகன். அடி வாடி அடி வாடி அடி வாடி அடி வாடி. இப்போ ஒரு அண்ணா அவரால் வந்து விளமீன் தூண்டிலுக்கு வந்து போயிருந்தவர். அவர் வந்து இப்போ வந்து கொண்டிருக்க கிட்ட கிட்ட வந்துட்டார். அது வந்து தூண்டிக்கு போய் வந்திருக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அது தெற்பத்தில் தூண்டிக்கு போய் வந்து இந்த மீனை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் மீன்.
தேவைன்னு சொன்ன. இதில் போட்டது இதுதான் புலா மீன், தூண்டலால் வந்த புலா மீன். தூண்டல் புலா மீனா? கஷ்டப்பட்டு போய் இன்றைக்கு உழைப்பு இவ்வளோதான் உழைப்பு. ஒரு 2 கிலோ வந்து இருக்குமாடா? ஒரு 1.5 கிலோ 1.5 கிலோ வரும். சூடை இறக்கி சூடை எடுத்து அதை குத்தி போய் இவ்வளோதான் இன்றைக்கு உழைப்பு. ஏன் விடிய எத்தனை மணிக்கு போவீங்க? 4 மணிக்கு. 4 மணி தனியாக தான் போகிறீங்க? தனியாக. ஐயா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயா வந்து விடிய வந்து தூண்டில் விளைய போயிருப்பேன். 4 மணிக்கு போய் ஒரு 6:30 போல் திரும்பி வந்திருக்கேன். இன்றைக்கு வந்து தூண்டிலில் வந்து மீன் இல்லைன்னு ஐயா. இன்றைக்கு வந்து மீன் வந்து ஐயாவுக்கு பெருசாக வந்து பிடிபட இல்லை. ஏன்னா அந்த என்ன காசும் பேர இல்லையா உங்களுக்கு? என்ன காசும் பேர? எத்தனை மணிக்கு என்ன நீங்க சுடலை போறோம்னு சொன்னா எத்தனை மணிக்கு போவீங்க? 11:30 போவீங்க? 20 போய் கடல்லாம் புள்ள அப்ப நித்திரையெல்லாம் கடல்ல கடல் தான் நித்திரை அப்புறம் தான் அரவாசி நித்திரை அரவாசி நித்திரை இல்லையே எலும்பி எலும்பி கரவிழுக்கும் பார்க்கும். ஆனால் ஆள் கொஞ்சம் ராசியான ஆள். என்ன ராசியான ஆள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். பட்டா ராசி படையில் என்ன ராசி கரவில சம்மாட்டு கட்டியான உழைப்பண்ண இங்கே எல்லாம் உழைச்சிட்டாங்க. வெளிநாட்டுக்காரன் முழுக்க வெளிநாட்டுக்காரன் இங்கே ஒன்று கஷ்டமன்றே இல்லை. இங்கே கல்ல செம்மா காசு வச்சு காஞ்சிட்டு ஆகும் இங்கே முழுக்க வசதி என்ன ஊரவன் முள்ளா வசதி இவன் எல்லாம் நெருப்பு வசதிக்காரன் சும்மா அவங்களுக்கு உடம்பு. இப்போ வார போட்டில் தான் வந்து நாங்கள் திருப்பி வந்து போகிறோம். நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். நல்ல மழை வரப்போகுது போலாம் கிடையா? மழை வந்தா அந்த அணிய தூக்கில ஒழிச்சிருக்கான். நாங்கள் வந்து இப்போ இந்த போட்டில் தான் வந்து இப்போ கடலுக்குள்ளே வந்து போகிறோம். அண்ணாக்கள்லாம் என்ன குடிக்கிட்டு போப்போம். ஏன்னா அலையை பார்த்து தான் தள்ளணுமா?
அலையை பார்த்து தான் தள்ள வேணுமா? எல்லாருமே வந்து நாங்கள் வேறியாச்சு அன்னைக்குலேயும் வந்து ரங்கியாச்சு. ஹாய், இல்லை சொன்ன மாதிரி இப்போ திருக்கோவில பார்க்க போகிறோம். ஜிபிஎஸ்ல வந்து மார்க் பண்ணியிருக்கு, அந்த மார்க் பண்ணி அந்த ஜிபிஎஸ் கூட தான் போய் நம்பர் அதாவது வெலை படுத்த நம்பர் அந்த சென்டர் அக்கௌண்ட்டு ஜிபிஎஸ். அதெல்லாம் இந்த இதான் நங்கூரம் விழா அடிக்கிற நங்கூரம். இந்த கடலுக்கு போட்டு இழுத்துட்டு போகும்போது வெள்ளம் தடக்கப்பட்டு இதெல்லாம் வரும். அதை நீங்கள் நேரடியாக பார்ப்பீங்க, இல்லை அங்கே இங்கே படுத்துறோன்னு தெரியாது. அதனால் படுத்துட்டு இதை மார்க் பண்ணிவிடுவோம், அதே பாயிண்ட்டுக்கு போய் அந்த காட்டும். அந்த அவ்வளோ வித்த காரணடா நீங்கள். வேற இந்த கடலில் வந்து முதல் ஒரு காலத்தில் வயது வந்தாங்க இருப்பாங்க மதியம் பார்க்குறேன்னு சொல்லி. அதாவது கொஞ்சம் உயரம் போனால் அப்புறம் போரியல் ரெண்டு மந்த இணையக்க வச்சு அதை மதியமாக பார்த்து தான் முந்தைய காலத்தில் விலை அதாவது வந்து விலையை கண்டுபிடிக்கிறவங்க விழா அடிச்சு. இப்போ வந்து எந்த ஆழிக்கடலில் போனாலும் அதை அந்த விலை பழத்த இடத்த மார்க் பண்ண மார்க் பண்ணி வச்சு திருப்பி அதே ரேஞ்சுக்கு போனால் அதே இடம் ஸ்பாட்டாக காட்டும். என்ன சரி, நாகரிகம் வளர்ந்து வளர்ந்துட்டு போவோ, எல்லாமே வளர்ந்துட்டு போகுது. சரி, நாங்கள் இப்போ எங்கே இதுலேருந்து இப்போ கரைக்கு கிட்ட தான் நிற்கிறோம், கரையில் தான் நிற்கிறோம். அது வந்து தொழிலுக்கு போறாக்கு முக்கியமாகவே வெத்தலை வாக்கு போடுறது. நானும் வெத்தலை வாக்கு ஆல்ரெடி போடுறதான் இனித்தான் போட. அது ஒரு என்னன்னு சொல்ற, தமிழருடைய ஒரு பாரம்பரிய ஒரு பண்பாடுன்னு சொல்லலாம். வெத்தலை வாக்கு முந்தியெல்லாம் வீடுகளில் வச்சு கொடுப்பினோம். இப்ப இவ வந்து இருக்கா மழை காலத்துல மாறி காலத்துல இது ஒரு உடம்புக்கு ஒரு வாத்தியம், சுறுசுறுப்பா இருக்கும், சுறுசுறுப்பா இருக்கும், களைப்பு தெரிய களைப்பு. ஆண்டு வெத்தில வந்து போட்டு கொண்டிருக்கார், நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு வெத்தில. தம்பி நானும் வெத்தில போட போறேன். போடுங்க, எல்லாரும் வெத்தில போடுங்க. நாங்கள் வந்து அப்படி எனக்கு பழக்கம் இல்லை தானே, அதால் வந்து கொஞ்சம் நிற்க கஷ்டமாக இருக்குது. ஆளை பாருங்க, நோமலாக வந்து இருந்தோண்டு வாரேன். நல்லா தான் இருக்கு. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? இன்னும் ஒரு நாங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் வந்து ஓட கிடக்கு. அண்ணன் வந்து நல்ல ஸ்பீடாக தான் ஓடிக்கிட்டு போகிறேன். திருக்கப்படமா இருந்தா இப்ப டெய்லி நாங்கள் லைவா நைட் கூட ஒரு நாளைக்கு போய் கடலை காட்டுவோம். நான் இருந்தாலும் நைட்ல சில நேரம் கரையில் உண்டா ஆம்புலன்ஸ் வரும், கரையில் உண்டா நீ வரும்போது கெளியத்தருக்கு நீங்க கொண்டு வச்சுட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ வசதியான கெளியத்தாடி கூப்பிடலாம். ஒரு பிரச்சனை இல்லை, இரவில் வந்து வீடியோ எடுக்கிறேன்னு கிளியராக இருக்கு. இரவில் ஓகே என்ன சொன்னால் இப்போ எல்லா இடம் தெரியாது, இப்படி தனி தான் புள்ளி இருட்டாக தானே இருக்கும். இருந்தாலும்
ஓகே, நிலா வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும். நிலா வெளிச்சம் மட்டும் இருக்கும். மற்றபடி போட்டு வளர்க்க அந்த லைட் வல் சிக்னல் லைட் என்று சொல்லி திருவிழா மாதிரி எல்லா இடம் கட்டத்தில் சிக்னல் லைட் வளர்க்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஆராய்ச்சி திருக்கவலை போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவோம். ஆராய்ச்சி பஸ்ஸே நீங்கள் கடலுக்கு போய் உங்களுக்கு முடியாத அனுபவம் இருந்ததுனால நீங்கள் வந்து கட்டாயம் வந்து கமெண்ட் பண்ணுவோம். நாங்கள் இப்போ கிட்ட கிட்ட வந்துட்டோம். உங்கள் திருக்க எவ்வளோ பண்ணிருக்கு அப்படின்ற தெரியல. ஆனால் இன்றைக்கு வந்து கிணக்க திருக்க வந்து படம் தான் பார்க்கவும் நல்லா இருக்கும், அதைக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். நங்கூரம் போட்ட கயிறு வந்து அண்ணன் வந்து பிடிச்சிருக்கார். என்ன முப்பது கயிறு போட்டிருக்கீங்கன்னா அந்த மாட்டிச்சுன்னு சொன்னால் நாங்கள் இழுக்க போகிறோம். அதை இழுக்கிறதையும் நாங்கள் பார்ப்போம். ஃபுல்லாக நாங்கள் உள்ளே காட்டுறேன் எப்படி இருக்கிறத பார்ப்போம். வந்து இந்த இப்போ வில பார்க்க வரீங்க அப்படின்னு சொல்லிக்கு நான் நினச்சது மேலால் வந்து பூஜா மாதிரி அப்படி தான் கட்டியிருப்பீங்க. அப்போ அதை பார்த்து தான் வந்து எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அந்த கடலுக்கு வந்து பார்த்தா வலியை வந்து காணல. இப்போ வந்து தேடுப்படுது அந்த ஸ்பாட்டுக்கு வந்து வந்தாச்சு. என்னென்னு சொன்னால் அந்த நீரோட்டத்துக்கு வந்து சில நேரம் வலையில் வந்து என்னென்னு சொல்கிறது எதிர்பார்க்க சில சாஞ்சிருக்கும். அதால் வந்து இப்போ தேடிக்கொண்டு இருக்கணும். மாட்டும் மாட்டாமங்க போகிறது என்ன மாட்டிடுதா? மாட்டிடுது. ரைட், வலை பார்ப்போம். இதெல்லாம் வந்து பிடிபட்டுது. இந்த கல் என்ன இது பாவம் கணக்கம் மூன்று வாரத்துக்கு ஒரு கல். இது இந்த கல் வந்து போடுறது மூன்று பாதத்துக்கு வந்து ஒரு கல் வந்து அன்னைய கல் போடுவோம் விலையில கட்டி விடுவோம். வரப்போகுதா திருக்கி கொண்டு வரப்போகுது விழா முறையை சொல்லுதாமல் ஒரு ஒரு இப்போ ஒரு விலை வந்துட்டு என்ன மட்டும் வேலை இருக்கு வேற வந்து சேர்த்து கடல் எல்லாம் இருக்கு.
இருக்காலும் நான் நேற்று சொன்னேன் அங்காளி பக்கம் போகண்டா இங்கால வாங்கிட்டு சொன்னாங்க திருக்கைக்கு பார்ப்போம் மாட்டி இருக்கோண்டு பார்ப்போம் கனவா முட்டை இது சாப்பிட்ற இல்லையோடா அவங்கள கனவா முட்டை இது சாப்பிட்ற இல்லையோ ஏண்டா இது வந்து கணவாயோட முட்டை இது வந்து சாப்பிட்ற இல்ல ஏன் சாப்பிட்ற இல்ல இது அப்ப நாங்க இத கடலுக்கே விடுவோம் குஞ்சு பொறிக்கட்டும் இது வந்து கணவாயோட முட்டை நாங்க திருப்பி வந்து தண்ணிக்கு வந்து போட போகிறோம் ஒரு திருக்க வந்து வந்திருக்கு என்று சொல்லிச்சுனா எந்த ராசியை பாருங்கோ இந்த அவருது திருக்க நல்ல பெரிய புள்ளி திருக்கியா ஆமா இது குத்தினால் முடிஞ்ச இருட்டியம் வேலை செய்யுதுதான் நான் அப்போ சொன்னான் வேலை செய்ய மாட்டேன் ஒரு திருக்கைக்கு வந்து ரெண்டு முள்ளு அதுல ஒன்று எங்கட கையில இருக்கு மற்றது அண்ணன் வந்து படுத்து கொண்டு இருக்க வந்து இந்த திருக்க வந்து தொழிலுக்கு ஆபத்தான தொழில் இதுதான் இந்த திருக்க முள்ளு வந்து இப்ப ஏறிச்சேன்னு சொன்னா இழுத்து தான் எடுக்கணும் மற்ற பாட்டை வராது என்னடா இப்போ கழுவை போய் வேணும் தண்ணியில் கழுவி போட்டு கொண்டு வந்து ஆக்கள் வந்து நல்ல பக்குவமாக வழிபடுது ஆமாம் ராசி வந்து வேலை செஞ்சுருக்கு முதலாவது நீ இப்போ இன்னும் ஒரு ஒரு திருக்கம் தான் பாட்டில் பாடுறேன் நீ அவள் ரெண்டு திருக்கம் அது இப்போ வருமா அடுத்தது இருக்கேன் இப்போ வரும் ஆள் என்ன பாட்டு பாடுறாரு நாங்கள் இங்கடா அவள் இருக்க மூன்று விலை வந்து எடுத்தாச்சு இன்னும் ஒரு ஆறு விலை வந்து எடுக்க கிடக்கு இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்து எடுத்து கொண்டிருக்கீங்கன்னா ரெண்டா மலைகள் வந்து வரப்போது போகிறதுக்கு அதால் வந்து வேலை வந்து அந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கு இந்த வாசல் ரெண்டு வருது அமல்ராஜ் ஃபுல்லாக நகை போலாம் கிடக்கு ரெண்டு படிக்கிற பிடிச்சி ஆமையை தூக்கி சங்கு இதெல்லாம் குத்திச்சேன்னுச்சுன்னா நல்ல வேதனையா தான் இருக்கும் இதெல்லாம் உயிரா தான் இருக்கு இந்த அன்னைக்கு விடுவோம் கடத்தொழில வந்து கம்பன் இருக்க பார்த்துன்றது சும்மா கம்பன் வருதுன்னு சொல்லி இழுத்திருக்கணும் தெரிஞ்சிருக்க கை எப்படி தொப்பளிச்சிருக்க என்ன சொல்ல வாரீங்களே என்ன முடியும் இருக்கலக்கா பின்ன நாளையில இருந்து விரைஞ்சு விட்டோம் யூடியூப் சேனல் கதற போகுது கதறோம்
கடல் மேல் பிறக்க வச்சான் எங்களை தண்ணீரில் மீதக்க வச்சான், கடல் மேல் பிறக்க வச்சான் எனவை கம்பானை பிடிக்க வச்சான், கம்பானை பிடிக்க வச்சான். நடத்த வீடியோக்கு இது எப்படி இருக்கு? அலுத்து பார்த்த இடத்துல பாத்தீங்கன்னா கைய பாருங்க, இதுல இதுல ஒப்பளிச்சு போச்சு. அப்படித்தான் தொழில் அப்படின்னு பாருங்க. ஒரு மாதிரி இழுத்து முடிஞ்சாச்சு. முடிஞ்சிட்டு இப்ப திருப்பி வந்து வேலை போட போறீங்க? வந்து திருப்பி நல்லா மடக்கப்புறம் உயர வந்து திருக்க வந்து இந்த கரை விழுத்தி பார்ப்போம். என்னோட கரையில கொஞ்சம் பேர் கணக்கு கொஞ்சம் திருக்க. இந்த மலை வேற குட்டியான் வேற பெரியவர் மச்சான் வேறான் மச்சான் வேற கல்லடி தவறு தண்ணி நீங்க எது உங்களுக்கு ஈஸியா இருக்கு? அப்படி வர்றது ஈஸியோ இல்ல அடிக்குது? இது ஜானா மதியமும் ஜுவம் இதுவும் ஜுவம். இது இரவுல அது இரவுல அடிக்கலாம், இரவுல பல போட்டு அடிக்கலாம். இதெண்டா இரவுல இட்டாலும் அந்த ஸ்பாட்டுக்கு வரலாம். இந்த நேரத்துல மாறி நேரங்கள்ல கரை பார்த்து போகலாம். கடலுக்கு போனேன் அங்க அந்த வீடியோ அதே மாதிரி தான் ஃபுல்லா சுத்த வரேன். ஆ ஒன்றுமே தெரியும் அதானே வேலை வேறும்போ அவ்வளோ ஸ்பீடாக செய்கிறாங்க. இவன் இவ்வளவு வேலை செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ புதுசாக வந்து கடல் தொழில் ஒரு ஆள் தொடங்க போகிறான்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு 30 லட்சம் அப்படி வேணும் அப்படின்னு சொன்னேன். இந்த இன்ஜினுடைய விலைகள் எல்லாம் கூட இன்ஜின் விலை போர்டு அந்த ஜிபிஎஸ் எல்லாத்தையும் வாங்க தெரிய கூடுதலாக தான் வரும். அதே இவர மாதிரி ஆக்களை வந்து பிடிக்கிறேன்னா பயங்கர கஷ்டம். ஏன்டா நெருப்பு மாதிரி வேலை செய்தோன்றிருக்கு, ஆக்கள் பிடிக்கிறது கஷ்டம். என்னண்டு கை பாக கண் வேலை செய்யணும் இல்ல கண் பாக கை வேலை செய்யணும். இங்க பார்த்தாலும் தலைப்புக்கு நங்குரம் அறிஞ்ச போறோம். நங்குரம் விட்டு என்ன கொடுக்க போறோம்? ரைட் ஓகே. அந்த வீடியோ எல்லாம் எடுத்தாச்சு. நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கீங்க. ஆள் வந்து போட் கழுவுற போட்டிங்கன்னு மோடி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இப்போ தொழிலுக்கும் வந்து விலையும் இழுத்து இப்போ போட்டையும் கரையை கொண்டு போகிற அளவுக்கு தொழிலாக பழகிட்டார். இவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் சொல்லியிருக்கிறார், நீ ஒரு நாளும் தான் தொழிலுக்கு வரப்போகிறதா சொல்லியிருக்கிறார். பாப் இன்னைக்கு வந்ததுக்கு உழைப்பு பெருசான்றது இல்லை. இன்றைக்கு புதுசாக எங்கட போட்டில் ஏறி வந்த வழியாக இன்றைக்கு என்ன செலவு ஃபுல்லாக தான் தான் பொறுப்பேற்க போகிறாராம். அதான் ஓ தம்பி என்ன என்ன சொல்லு, இன்ஜின் பிடிக்க நல்லா இருக்கு? இன்ஜின் பைக் மாதிரி இருக்கு. ஆ கரையை பார்த்தோன்னு ஒரு முடிஞ்ச இல்லை சார். ஹாய் என்ன சொல்லுதா, போட் இன்ஜின் ட்ராவல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு மச்சான், ஓட ஆசையா இருக்கு.
ஓகே, நாங்கள் வந்து கரைக்கு வந்து வந்தாச்சு. வெறும் கடல் ராசா, கடல் ராசா. ஓகே, நாங்கள் வந்து கரையை வந்து வந்தாச்சு. எத்தனை மணித்தியால பயணம் போயிருந்த பயணம்? கிட்டத்தட்ட 1.5 மணித்தியால கிட்ட வரும் கரையில இருந்து போய் நீ போன வச்சு அது அவங்களுக்கு எத்தனை கிலோட வரும்? இப்படி இருக்கதா இதை போய் நான் போட்டுவேன். நானும் வரட்டும், நானும் வரட்டும். நீச்சல் அடிச்சிட்டு வராரு, எந்த இடத்துல பழகினார தெரியல, ஆனா இனி இல்லைன்ன மாதிரி நீச்சல் அடிச்சிட்டு இருக்கிறாரு. இன்றைய நாள் நல்ல செழிப்பா போட்டது உங்களுக்கு. இன்றைய நாள் இந்த நாளை பத்தி என்ன நினைக்கிறாரு? பல நேரம் வந்து செழிப்பா தான் போய் கொண்டு இருக்கு. இனிமே என்ன மாதிரி போப்போன்றான் தெரியும். நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்து கடலுக்கு போய் சத்தி எடுத்திருந்தா, இல்லாட்டிக்கு உங்களுக்கு புதுசாக போன அனுபவம் இருந்துச்சு அப்படின்ட்டு சொன்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போகிறோம். நம்ம சேனல் யாராச்சும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்ட்டு சொன்னால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களோட ஆதரவு தாங்கோ. இன்னும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கலாம். தேங்க்யூ.